வாங்க 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 வந்துட்டீங்களா சரி ஓகே ஓகே இன்னைக்கு நம்ம வழக்கம் போல சீரியல் ட்ரோல் தான் பார்க்க போறோம் ஆமா சீரியல்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம சீரியல பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பிரகாஷ் பிரகாஷ் அப்படிங்கிறது ப்ரோ ரஜினிகாந்த் சொன்ன அந்த காக்காக்களுக்கு கதையை அப்படியே காப்பி பண்ணி ஜி தமிழ் அமுதாவும் அன்னலட்சுமி சீரியலில் இந்த எபிசோட்ல வருது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் சீரியல்லேருந்து எடுத்தாங்க பக்கத்து சீரியல் சொந்த டிவிலே ஓடுற சீரியல்னு போச்சு இப்போ ஒரு படி மேலே போய் ஆடியோ லாஞ்சை கூட விட்டு வைக்கல போலையே சரி வாங்க அப்படி என்னதான் அந்த காக்கா கழுகு கதையை சொல்லிருக்காங்கன்னு பாத்துருவோம் எல்லாரும் ஒரு நிமிஷம் வேலையை ஸ்டாப் பண்ணுங்க மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன் கழுகு கீழே இருக்கிறப்ப காக்கா அது மேல கொத்தி ஆட்டம் காட்டுமா காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்தும் ஆனா கழுகு ஒரு போடு போட்டுட்டு மேல பறந்துருமா கழுகு இன்னும் மேல போகும் காக்காவும் போகும் அது மேல போகும் அது மேல முடியாது நம்ம தலைவர் ஆடையலாஞ்சில சொன்ன அதே காக்கா கழுகு கதைய அப்படியே ஓட்டி வச்சிருக்காங்களே ஒருவேளை அது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போச்சு நம்ம சீரியல்ல பேசினா நம்ம சீரியலும் வைரல் ஆயிரும் அப்படி எதுவும் நம்பி பண்ணி வச்சிருக்காரான்னு தெரியலையே காக்கா என்னதான் எட்டி பிடிக்க நினைச்சாலும் கழுகோட வசரத்தை தோடவே முடியாதான் கீழே வந்து ஆக கீழே இருந்து மேல பாத்துட்டு காக்கான்னு சத்தம் தான் போட முடியும் ஆனா இது புதுசா இருக்கனே புதுசா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆடியோ லான்ச்ல இருந்து ஒரு டயலாக சுட்டு சீரியல்ல வைக்கிறது உண்மையிலேயே புதுசா தானே இருக்கு பயிற்றுவிக்கப்பட்டு மறக்கப்பட்ட இந்த கலை நமக்கு எதிராக திரும்பினான் யார் பாயவன் பவர் ஸ்டார் தம்பி போர் ஸ்டார் மாதிரி இருக்கான் பார்த்தேன் 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 சுட சுட ரசித்தேன் 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 அடா பாவிங்களா எப்படிப்பட்ட சீன் அது அந்த சீனை தூக்கிட்டு வந்து ஏதோ மொட்டை மாடியில காய வச்சு வடவ மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க எப்படி அது ஹிப்னாட்டிசம் நோக்கு வர்மம்னு இங்க இருந்து போனதுதான் நோக்கு வருமத்தை தொக்கா தூக்கி இப்படி நேக்கா செஞ்சு வச்சிருக்கீங்களே உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா சென்னையில் ஒரு நாள் மூவி டயலாக்லாம் யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் டே எபிசோட அந்த மூவியை கண்டினியூ பண்றதுக்கு லீடு வேற கொடுக்கறாங்க அண்ணா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மறுபடியும் சென்னையில் ஒரு நாளா ஆல்ரெடி இந்த ஜி தமிழ் சீரியல்ல விஜய் சேதுபதி வாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொலையா கொண்டாங்களே எதிர்பாராத நேரத்தில் வந்த போன் கால் விஜய் சேதுபதி சார் கால் பண்றாரு சார் உங்க மனைவி பொம்மி எப்படி இருக்காங்க ரசிகர்கள் எல்லாருமே இதுல இறங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரி இப்போ இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு மாற்றங்கள் காமிச்சிருக்காங்க படத்துல 1.5 மணி நேரம் மட்டும்தான் டைம் கொடுத்திருந்தாங்க ஆனா இங்க 7 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காங்க ஆனா இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லுங்க 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 சரி சரி சொல்றேன் சொல்றேன் ஒரு படங்கிறது எத்தனை மணி நேரம் இருக்கும் 2.5 மணி நேரம் இருக்கும் அதனாலதான் 1.5 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காரு ஆனா அதுவே சீரியல்னா அப்படியா 7 தலைமுறைக்கு ஓடுமா இல்லையா அதனாலதான் அந்த 7 மணி நேரம் எப்படி நம்ம கண்டுபிடிப்பு இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு பெருமைடா எருமை பப்புவுக்கு அந்த பேஷண்டோட இதயத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம்னு தோணுது ட்ரை பண்ணுவோம் முயற்சி செய்யாம இருக்கவே கூடாது எமர்ஜென்சி மீட்டிங் மினிஸ்டர்ஸ் பைலட்ஸ் இமிடியட்டா அசெம்பிள் பண்ணுங்க
The mission is on. எழு மணி நேரத்தில் சென்னைக்கு போயிடலாமா சார்? ட்ரை பண்றேன் சார். முடிய வண்டி எடுங்க. யார் இந்த சேலஞ்ச் எடுத்துக்க போறீங்க? இந்த 25 கிலோமீட்டர் 12 நிமிஷத்தை கவர் பண்ணி ஆகணும். அங்க காரு, இங்க ஆம்புலன்ஸ். அங்க ஹார்ட் ஹாஸ்பிடலுக்கு போவோம், இங்க பேஷண்டே ஹாஸ்பிடலுக்கு போறாருன்னு டிஃபரன்ஸ். அம்புட்டும் டிஃபரன்ஸ். எப்படி சூப்பர்ல? எனக்கு நல்லாவே தெரியும். அம்புட்டுதான், இதுதான் கிளைமேக்ஸ். பட் இவங்க எப்பதான் அந்த ஹாஸ்பிடலுக்கு போய் சேர்றாங்கன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, பட் என்னோட நேம் வந்து மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, அண்ணா இந்த எபிசோட்ல ஈரமான ரோஜாவில பாருங்க, வளகாப்புல அந்த பொண்ணுக்கு மாலை வருது போகுது வருது போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஈரமான ரோஜாவைக்கு இது ஒரு ஃபார்மட்டாவே ஆயிடுச்சு போலயே. இதுக்கு முன்னாடி பேக் வந்துச்சு போச்சு வந்துச்சு போச்சு, அதுக்கப்புறம் தாலி வந்துச்சு போச்சு வந்துச்சு போச்சு, இப்ப மாலைக்கு வந்திருக்காங்க. சரி வாங்க, என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். ஆமா, மாலை கீழே இருக்கிறதையும் காமிக்கிறாங்க, கழுத்துல இருக்கிறதையும் காமிக்கிறாங்க, அப்புறம் கழுத்துல இல்லாததையும் காட்டுறாங்க. இருக்க இது இருக்கு, அழகு இல்ல இப்ப இல்லையா? அழகு இருக்கு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அவருக்கு ஒரு ஃபார்மட் வச்சிருக்காரு, LCU யூனிவர்ஸ் ஒண்ணு வச்சிருக்காரு இல்லையா. அதே நெல்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டார்க் காமெடி அப்படிங்கறத ஒரு ஃபார்மட்டா வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நம்ம ஈரமான ரோஜாவை டைரக்டர் இந்த மாதிரி கண்டினியூட்டி மிஸ்டேக்க பண்றதுதான் என்னுடைய ஃபார்மட் அப்படின்னு மக்களுக்கு சொல்லாம சொல்ல வராரோ? மறுபடியும் மூலம் சொல்லுங்க. கண்டினியூட்டி மிஸ்டேக்க பண்றதுதான் என்னுடைய ஃபார்மட் அப்படின்னு மக்களுக்கு சொல்லாம சொல்ல வராரோ? நல்லதானே சொல்லிக்காரு, அப்புறம் இத வரவேருங்க. அடுத்தா மாதவன் அப்படிங்கறது, ப்ரோ மோதலம் காதலம் சீரியல் பாருங்க, அதுல ஹோட்டல்ல சாப்பிடற சீன் வரும், அது அப்படியே சிவாஜி படம் மாதிரியே இருக்கு. அதுல அந்த சாப்பாடு ஊட்டுற சீன் அப்படியே இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், அந்த சீன்ல நடிச்ச அதே ஆர்டிஸ்ட் நடிக்க வச்சிருக்காங்க. சீனா ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாம ஆர்டிஸ்டையும் சேர்த்து ஆட்டையை போட்டுக்காங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. அதே ஆர்டிஸ்ட் தான் கூட்டு வந்திருக்காங்க. அங்கேயும் ஹீரோயினோட அம்மாவா வருவாங்க, இங்கேயும் ஹீரோயினோட அம்மாவா தான் வராங்க. அட்லீஸ்ட் அந்த மேடம் ஆச்சு போயிட்டு, சார் நான் 16 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த சீன் சார் இது, இப்ப எதுக்கு சார் அந்த சீனுக்கு போய் ரீடேக் கேக்குறீங்க, வேணாம் சார் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. அள்ளி அள்ளி சாப்பிடு, இப்ப சாப்பிட பெரிய அப்படியே உருண்டை புடிச்சி வாய் திற. சொன்ன மாதிரி அந்த சோத்த அள்ளி வாயில ஊற்ற சீனை கூட அப்படியே அடிச்சு வச்சிருக்காங்களே. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. அடுத்ததா வர்தினி முத்து அப்படிங்கறவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க, சுந்தரி சீரியல் அப்பத்தா கூட மயங்கி விழுந்த போது அப்படிதான் நடந்து போச்சு லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே எபிசோடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம லாஸ்டா போட்ட எபிசோட்ல ரெண்டு சீரியல்ல ரெண்டு விதமா மயங்கி விழுந்திருப்பாங்க, அந்த ரெண்டு பேருமே ஸ்டெடியா நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கு இவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, சுந்தரி சீரியல்லையும் அதே மாதிரி மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. மயக்கமா கலக்கமா மைண்ட் ஃபுல்லா குழப்பமா, அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. ஆமா மயக்கம் என்ன மச்சான், அக்கா நிலைமைய பாத்தீங்களா? அட கொடுமை, ஒரு சீரியல் விடாம எல்லா சீரியலையும் மயக்கம் போட வைக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஸ்டெடியாவே நடந்து போறாங்களே, இத என்னன்னு சொல்றது? ஒருவேளை சீரியல்ல நடிக்கிறவங்க மயங்கி விழுந்தா மட்டும் நீங்க ஸ்டெடியா நடந்து போகலாம்னு எதுவும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களோ என்னவோ.
அடுத்த ரம்யா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தட் லைட் ஆஃப் அண்ட் ஆன் சீன் வாஸ் ஆல்ரெடி டெலிகாஸ்ட் இன் காற்றுக்கென வேலி சீரியல் விஜய் டிவி பல மாசத்துக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க, அந்த லைட் ஆஃப் சீனை இதுக்கு முன்னாடியே எடுத்துக்காங்களா? அது ஒரு பிரில்லியண்டான சீனுங்க. அந்த சீனை பார்த்து நான் இன்னும் அப்படியே வெளியே வரவே இல்லை. பட் அந்த சீனை எப்படி ஏன் தெரியுங்களா எப்படி அங்க பல துண்டு வளையல், இங்க ஒரே துண்டு வளையல். அங்க லைட்ட மட்டும் பார்த்து கண்டுபிடிப்பாரு, இங்க லைட் வளையல் சொல்லிட்டு ரெண்டு க்ளூவையும் எடுத்து கண்டுபிடிக்கிறாருன்னு பலவிதமான மாற்றங்கள் காட்டியிருக்காங்க. பட் இதை எப்படி நம்ம ஒரே சீன் சொல்ல முடியும் சொல்லுங்க? இத சொல்றதுக்காயா இவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? ஆனா இந்த சீன்ல எனக்கு வந்த மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வழக்கம் போல இந்த வில்லனும் அந்த புள்ளோட கையை முன்னாடி வச்சுதான் கட்டி விட்டுருக்கேன், வாயில ஒரு பிளாஸ்டர் ஒட்டி விட்டுருக்கேன். சரி ஓகே, எல்லாம் ஓகே தான். அந்த புள்ள அதோட மண்டைய லைட்டா இப்படி கீழே குனிஞ்சி இந்த கையால இந்த பிளாஸ்டர் இப்படி இழுத்தாலே வாய் ஓபன் ஆயிரும். அதுக்கப்புறமா டே உள்ளதான் கட்டி போட்டிருக்கான் வாடா அப்படின்னு கூப்பிட்டாலே அவன் உள்ள வந்து காப்பாத்திட்டு போறேன். இதுக்கு எதுக்குடா இவ்வளவு பில்டப்? பில்டப் பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. நீங்க என்ன பண்ணாலும் பாக்குறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாதா? அடிச்சுக்க முடியாது, அடிச்சுக்கவே முடியாது. இந்த மாதிரி தீவிர சீரியல் உனக்கு இருக்கிற வரைக்கும் உள்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. எனவே இன்னைக்கு இந்த சீரியல் குடும்பங்களை பார்த்து நீங்க கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா பாக்கணும் வச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு பெல் ஐகான் சும்மாவே தான் வந்திருப்பான். அவன் மண்டையில் நறுக்குன்னு ஒரு கொட்டை கொட்டினீங்கன்னா ஆளுன்னு வரும். அந்த ஆளை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு வைங்களேன், நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறாங்க. தென்ஸ் பாய் ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பபாய் அண்ட் டேக் கேர்.